இனிமே நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். இனிமே யாராச்சும் உன் மேல கைய வச்சாங்கன்னா அவங்கள உண்டில்லன்னு பண்ணிடுறேன் பாரு. கதிர், அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப ஏன் நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் உனக்காக தான். உன்னை யாரோ கடத்தி வச்சு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொன்னதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். வேற எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் கோவத்துல சரக்கு அடிச்சிட்டேன். நான் யாருன்னே எனக்கு சுத்தமாவே ஞாபகத்துக்கு வரல. ஆனா நீங்க ஏன் எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? உனக்கு நிஜமாவே ஞாபகம் வரலையா? வரல கதிர். வந்தா நான் சொல்ல மாட்டேனா? ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. என்ன கடத்திட்டாங்கன்னு சொன்னதும் நீங்க எனக்காக எவ்ளோ ஃபீல் பண்ணீங்க? அப்பதான் நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நான் உங்களை லவ் பண்ணிருந்தா கண்டிப்பா நான் உங்களை மிஸ் பண்ணிருக்கவே மாட்டேன். கீர்த்தி, இப்ப வாச்சன்னா நீ புரிஞ்சுகிட்டல்ல, எனக்கு அதுவே போதும். ஐ லவ் யூ கீர்த்தி, ஐ லவ் யூ. எனக்கு தெரியும் கீர்த்தி, இப்படிதான் நீ அப்பப்ப வந்து என்ன ஏமாத்துற? நிஜமாதான் சொல்றியா? ஆமா, நான் எப்படி கீர்த்தி உன்ன நம்பறது? கதிர், என்ன விடுங்க சொல்றேன். சொல்லு, இனிமே நீ என்ன விட்டு போக மாட்டேல? சொல்லு. போக மாட்டேன். நான் உங்களை விட்டு போக கூடாதுன்னா நாம ரெண்டு பேரும் தான் ஒன்னு சேரணும். நீதான் என் லவ் புரிஞ்சுகிட்டேல்ல, அதனால விடுங்க கதிர். இப்போ என்ன ஆச்சு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்ல கீர்த்தி. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு நீங்க என் மேல கோவப்படக்கூடாது. நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? நீ என்ன புரிஞ்சுகிட்டது எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்ல கீர்த்தி. என்ன, ரத்னவல்லி ஆண்டி கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணாங்கல்ல? ஆமா, அவங்கள நம்ம பழி வாங்கணும். அவளை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட இருந்து அவ தப்பிக்கவே முடியாது. இனிமே அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அவள மட்டும் இல்ல, அவ பொண்ணு பூவரசியும் ஒன்னு சேரணும். சூப்பர், செம்ம ஐடியா. நாம மட்டும் ஒன்னு சேர்ந்துட்டா இந்த குடும்பத்தையே பழி வாங்கிடலாம். நீ ஒண்ணு கவலைப்படாத, நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒண்ணு சேரணும். அதான் நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல. இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒண்ணு சேரணும்னு சொல்றேன். என்ன சொல்ற நீ? ஆமா, அப்பதான் நம்மள யாராலையுமே பிரிக்க முடியாது. ஏன் இப்படி
அவசரப்படணும். நான் தான் சொல்றேன்ல, எனக்காக என் பேச்ச நீங்க தட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்கீங்க, நீங்க உட்காருங்க, நான் போய் மோர் கொண்டு வரேன். சரி.